இன்று தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் போர்டு முதல் அரையாண்டுக்கான அக்கௌண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணி ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வங்கி வழக்கம் போல் அனைத்து பாராமீட்டர்களிலும் முன்னோடியாக இருக்கிறது. நிகர லாபம் அரையாண்டிற்கு ஏறத்தாழ 500 கோடி 497 கோடி ஈட்டியிருக்கிறது. சில ரேஷியோக்கள் எஃபிஷியன்சி ரேஷியோம்பாங்க பேங்கை இது பண்ணுறப்போ, அதில் பார்த்தீங்கன்னாக்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒன்று, அது வந்து ஹையஸ்ட் 4.47 இருக்கு. கிராஸ் என்பிஏ 1.70, நெட் என்பிஏ இஸ் மச் பிலோ 1, இஸ் அரவுண்ட் லெஸ் தேன் 0.9, 0.86 இருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ கிட்டத்தட்ட 90%, 88.56% இருக்குது. ஒரு ஒரு பாராமீட்டர்லையும் வங்கி மிகவும் சிறப்பாக செயலாற்றுகிறது முதல் அரையாண்டில். வங்கி இதே போல் வரும் காலத்திலும் மக்களுக்காக சிறந்த சேவையை கொடுக்கும் என்று உறுதியளிக்கிறேன். வங்கியுடைய மிக சிறந்த சிறப்பம்சமே இந்த வங்கியானது சிறு தொழில் குறு தொழில் பண்ணுபவர்களுக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வங்கி. இதுல வந்து ராம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட்டைல் அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ. இது வந்து எங்களுடைய அட்வான்சஸ் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% இதுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். இதனுடைய அட்வான்டேஜ் வந்து இரண்டு சொல்லலாம். ஒன்று, இந்த தொழில் பண்றவங்களை வந்து ஊக்குவித்து நாட்டில் தொழில் வளம் பெறவும், மற்றும் வங்கிக்கு பார்த்தீங்கன்னாக்க கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிம்பாங்க, அந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் கிடையாது, ஏன்னா எல்லாமே டைவர்சிஃபைடு. அதுவும் ரெண்டு கிரேட் அட்வான்டேஜ் இருக்கு. பேங்குடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பேங்க் வந்து இந்த தொழில இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டது, இந்த தொழில இருப்பவர்களும் வங்கியை நன்றாக புரிந்து கொண்டவர்கள். இந்த ஃபோக்கஸ் வருங்காலத்திலும் தொடரும். வங்கி முக்கியமாக இந்த துறையில் இந்த எம்எஸ்எம்இல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இது பண்ணுவோம் என்று குறிப்பிடுகிறேன். வாடிக்கையாளர் சேவையை பொறுத்தளவு வங்கியில வந்து நிறைய டிஜிட்டல் இதுவும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வங்கியுடைய சிறப்பம்சமே ரிலேஷன்ஷிப் பேங்கிங். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவைங்கிறது வந்து மிகவும் பேர் வாங்கிய வங்கி. அந்த வாடிக்கையாளர் சேவை ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க்குக்கு வராமல், நான் உட்காந்த இடத்துல எனக்கு பேங்கிங் வேணும், பேங்க் வேண்டாம் பேங்கிங் வேணும்னு சொல்கிற காலம், அவங்களையும் திருப்திப்படுத்துவதற்காக டிஜிட்டல் சர்வீசஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம். வருங்காலத்தில் மிகவும் அதிகமாக கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறந்த சேவை புரிவோம் என்று குறிப்பிடுகிறேன்.